எல்லாருக்குமே திராட்சை பழம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். திராட்சை பழத்துல வகை வகையா வருது, அதாவது சிவப்பு திராட்சை, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, மூன்றுமே வெவ்வேறான ருசியில கொஞ்சம் வேறுபட்டாலும் ரொம்ப அருமையா இருக்கும். உடல் நலனுக்கு இதுல மிகவும் நல்லது. அப்போ நம்ம திராட்சை ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம் வைங்க, உடல் நம்ம உடல்ல உள்ள பல பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு உடலின் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம், திராட்சை பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது திராட்சை பழங்கள்ல மூன்று விதமான திராட்சை பழங்கள் உள்ளன. ஒன்று வந்து நமக்கு எல்லாருக்கும் பொதுவா தெரியும், கருப்பு திராட்சை. இரண்டாவது பச்சை திராட்சை, சிவப்பு திராட்சை அதுவும் உள்ளது. நம்ம நிறைய பேர் சிவப்பு திராட்சையை பார்த்திருக்க மாட்டோம். இந்த திராட்சை பழத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? திராட்சை பழத்தை நம்ம எப்படி சாப்பிடுறோம், ரொம்ப ருசியா இருக்கும். எல்லாரும் பிடித்த ஒரு பழம் திராட்சை பழம். அதை சாப்பிடும்போது அந்த பழத்தை நன்றாக ஒரு விதமாக அந்த நாக்கு வச்சுதான் மெதுவாக மென்று, பல்ல வச்சு கூட கடிக்க மாட்டோம், சாப்பிடுவோம். சாப்பிடும்போது இந்த விதை வரும் இல்லையா, அந்த விதையை நம்ம துப்பிடுவோம். அந்த விதையில இருக்கிற நோயை அழிக்கும் பண்பு இருக்குதே, அது வந்து ரொம்ப பெரியது. எந்த அளவுக்குன்னா புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு இந்த திராட்சை விதைக்கு இருக்கிறது. அதை வந்து ஆய்வு பண்ணியே அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க சமீபமா. இப்ப லேட்டஸ்டா அவங்க பண்ண ஆய்வுல இந்த புற்றுநோய்க்கு என்ன செய்வாங்க, கீமோதெரபி அல்லது இந்த கதிர்வீச்சு சிகிச்சை அதை கொடுப்பாங்க இல்லையா, அதனால பக்க விளைவுகள் நிறைய இருக்கும். ஆனால் இந்த திராட்சை விதையை கொண்டு இந்த புற்றுநோய்க்கு, அதாவது அந்த சிகிச்சை அளிக்கும் போது இந்த புற்றுநோய் செல்களை அழிக்கும் சக்தி ரொம்ப பெரியதாக இருக்கிறது. இதுல பக்க விளைவுகள் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம புற்றுநோய்க்கு வந்து கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சைகளை மேற்கொள்ளும் போது நம்ம உடல்ல உள்ள ஆரோக்கியமான செல்கள் இருக்கு இல்லையா, அதுவுமே பாதிக்கப்பட்டுரும். அதனாலதான் அந்த சிகிச்சை மேற்கொள்ளும் போது நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்ந்து விடும், முகம் கருப்பாகி போய்விடும். இந்த மாதிரி பக்க விளைவுகள் வந்து இந்த திராட்சை விதையை கொண்டு சிகிச்சை புற்றுநோய்க்கு கொடுக்கும் போது அது வந்து இந்த புற்றுநோய் செல்களை மட்டும்தான் நேரடியா தாக்குது, ஆரோக்கியமான செல்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதை வந்து நல்லா ஆய்வு பண்ணி அதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்ப திராட்சை விதைகளை எப்படி மருந்து தயாரிக்கிறது, நமக்கு ஒரு கப் திராட்சை விதையாவது வேணும். அப்ப என்ன செய்யணும்னா, முதல்ல திராட்சை பழத்திலிருந்து விதையை பிரித்து எடுத்து அதை கீழே தூக்கி வீசாம அதை பத்திரப்படுத்தணும். பத்திரப்படுத்தி அதை நல்ல ஒரு துணியில கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி விட்டு ஒரு வெள்ளை துணியில, சுத்தமான துணியில நல்லா கட்டி தொங்க போட்டு அது உலர்ந்து போக விடணும். ஒரு மூன்று நாட்கள் கழித்து அதை எடுத்து மறுபடியும் நிழல்ல, வெயில்ல இல்ல நிழல்ல காய வைக்கணும். நிழல்ல காய வைத்து அதை மிக்சில பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அந்த விதை பவுடர் இருக்கு இல்லையா, அத ஒரு டம்ளர் தண்ணி அல்லது ஒரு டம்ளர் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சுகர் இல்லாதவங்க ஜூஸ்லயே அதை போட்டு ஒரு நாளைக்கு குறைந்தது ரெண்டு முறை, அதிகபட்சமாக மூன்று முறை இதை சாப்பிட்டு வந்தால் கேன்சர் வியாதி இல்லாதவர்களுக்கு கேன்சர் வியாதி வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு, செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் வியாதி குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால தரப்படுகிறது. சரி, நம்ம சிவப்பு திராட்சையை பத்தி சொல்லிட்டேன். பொதுவா சிவப்பு திராட்சை, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, இந்த மூன்று திராட்சை வகைகளையும் பத்தி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்றேன், அதையும் தெரிந்து கொள்வோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு டம்ளர் இந்த கிரேப் ஜூஸ், அதாவது திராட்சை சாறு,
குடித்தால் நல்லது. ஏன்னா அதுல வந்து வைட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடுது. அதனால அந்த திராட்சை சாறு குடிப்பது நல்லது. அதுபோக திராட்சை சாறு கிரேப் ஜூஸ் நாம் ஒவ்வொரு நாளும் குடித்து வந்தால் இதயத்தில் உள்ள அடைப்பு பிளாக் சொல்லுவாங்க, ஹார்ட்ல பிளாக் இருக்குது உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதய அடைப்பு வந்து தடுக்கப்படுகிறது, முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது கிரேப் ஜூஸ் சாப்பிடும் போது. அது மாத்திரமல்ல திராட்சை சாறு வந்து என்ன செய்யுது, உடலின் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த திராட்சை சிவப்பு திராட்சையில தயாரிக்கப்படும் சாறு குடிக்கும் போது உடலில் நமது உடலின் மெட்டபாலிசம் பல மடங்கு உயர்கிறது. திராட்சை சாறு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதுல உள்ள இந்த ஃபிளவனாய்ட்ஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் ஃபிளவனாய்ட்ஸ், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபிளவனாய்ட்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இதய தசைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இறுக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாம ரிலாக்ஸா இருக்க செய்து ரத்த ஓட்டத்தை ரெகுலேட் பண்ணுது, சீராக்குது. அதனால ரத்த அழுத்தத்துல ஏற்றத்தாழ்வு இருக்காது, ஹை பிரஷரும் இருக்காது, லோ பிரஷரும் இருக்காது, சீராக்கி விடும். அந்த அளவுக்கு இந்த திராட்சை ரசத்துக்கு ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்கிறது. திராட்சை சாறு கிரேப் ஜூஸ் வந்து நேரடியாக நீங்க லூஸ் வெயிட்டுக்கு அதாவது உடல் எடையை குறைப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடாது, முடியாது. ஆனால் நீங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்ல உடற்பயிற்சி ஒர்க் அவுட் ஜிம் அல்லது யோகா அதெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு டம்ளர் கிரேப் ஜூஸ் குடிச்சீங்கன்னா அவங்க மெட்டபாலிசம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். உங்கள் உடலில் உள்ள கொழுப்புகள் மற்றும் கேலரிஸ் எல்லாம் அதிகப்படியான கொழுப்புகள் அதிகப்படியான கேலரிஸ் எல்லாம் கரைக்கப்பட்டு உடல் எடை நன்றாக குறையும். திராட்சை சார கிரேப் ஜூஸ சீனி போடாம நீங்க குடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க, ஒரு பக்கமா தலைவலி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கும். ஒற்றை தலைவலி சுத்தமாக உங்களை விட்டு அகன்று மறைந்து போய்விடும். கிரேப் ஜூஸ்ல உள்ள இன்னொரு குணம் என்னன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள டாக்ஸின், அந்த டாக்ஸினை எல்லாம் வெளியேற்றி ரத்த சம்பந்தமான மற்ற பிரச்சனைகளையும் அது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி உடல் நம்ம உடல் முழுவதும் இருக்கிற ரத்த ஓட்டத்தை ரத்தத்தை நன்றாக சுத்திகரித்து நமது ஆரோக்கியத்தை அதிகமாக்கும். இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. அதனால நீங்க திராட்சை பழங்களை மற்றும் அந்த திராட்சை சாறை நீங்கள் உபயோகித்து நன்றாக பயனடையுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். கேன்சர் நோயினால இருக்கிற உங்களுக்கு தெரிந்த யாராவது இருப்பார்களானா அவர்களுக்கு இதை கட்டாயம் இதை சொல்லுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை லைக் பண்ணுங்க, இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக அமையட்டும். சரிங்களா, இன்னும் ஒரே ஒரு நிமிடம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வெறும் அடுத்த ஒரே ஒரு நிமிடம் தான். உங்களுடைய பொருளாதார உயர்வுக்கான ஒரு நல்ல வழியை இந்த அடுத்த ஒரு நிமிடத்தில் சொல்கிறேன். அந்த அடுத்த ஒரே நிமிடத்தில் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை குறித்த ஒரு செய்தியும் சொல்லுகிறேன். கேட்டு பிரயோஜனம் அடையுங்கள், அனைவருக்கு இதை பகிருங்கள். இந்த செய்தி முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இதே மாதிரியான ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல நான் போடுற வீடியோலாம் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இந்த மூன்றையும் பற்றி தான். இதுல ஏதாவது ஒன்றுதான் வரும். இன்னைக்கு நான் ஹெல்த்தை பத்தி சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு வெல்த்தை பத்தி சொல்லலாம். ஹாப்பினஸ், ஹெல்த்தும் ஹெல்த்தும் சேர்ந்தாலும் ஹாப்பினஸ். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஆதரவு தாருங்கள். உங்கள் பொறுமைக்கு நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வினோராயம், தூத்துக்குடி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3.5 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும்.
நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக் கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.